நான் எப்படி உங்களுக்கு காட்டுறது, அப்படியே கேமராலயே ஏதாவது ஆப்ஷன் இருந்தா ஃபீல் பண்ற மாதிரி தான் நல்லா இருக்கும். தண்ணி இனித்துட்டு பாருங்க, ஃபுல்லா செம்ம கூலிங்கா இருக்கு. அந்த மலை ஃபுல்லாவே ஐஸ் வந்து பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. தண்ணி ஓடிட்டு இருக்கு பாருங்களேன். சத்தியமாவா மங்கு மங்குன்னு ஓட்டி வந்திருக்கோம் ஒரு இடத்துக்கு, ஜோலங் பாஸ். அதுக்கு போகிறதுக்கு 330 கிலோமீட்டர் இருக்கு. இவ்வளோ ஓட்டு ஓட்டி அதனால் நடுவில் ஒரு ஸ்டேவை போட்டோம் கேம்பில். மார்னிங் தான் இந்த கேம்போட அழகு உங்களுக்கு தெரியும். வந்து சோன்மார்க் கிட்டே இருக்கோம். கரெக்டாக என்ட்ரி பாஸ் வந்து ஒரு 50 ரூபா வாங்கிட்டு பார்த்தா ரைட் சைடில் ஒரு கேம்பிங். சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டைம் வேறு ஆகிடுச்சு, ரொம்ப இருட்டாக ஆகி போச்சு. அதுக்கப்புறம் வண்டி எங்கே நம்ம ஓட்டுறது, தெரிஞ்ச ரூட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, தெரியாத ரூட்டு மேப் பார்த்து எங்கேயும் போய் மாட்டிக்க முடியாது. கேட்டால் 5000 ப்ரோ அப்படின்ட்டு இந்த ரூமை காட்டினான். இன்னொன்று டாமெண்ட்ரி மாதிரி ஒன்று இருக்குது, ஒரு ரூமில் அது லைனாக ஒரு பெட்டு போட்டிருக்காங்க. 1000 ரூபாவாம் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் கொடுத்துருவானா, 10-20 பேர் படுக்கலாம் போல, ஒரு 5 பேர் உட்காந்துருக்கானுங்க. எனக்கு அவன் பார்த்தோடனே பயம் வந்துடுச்சு. இப்போ இது சேஃப்டி கிடையாது, நம்மக்கிட்ட வேறு பேக்கு எல்லாம் வேறு இருக்குது. ஸோ அதனால் இந்த ரூம் 5000 ரூபா சொன்னானா, சரி கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. 3000 ரூபாய்க்கு கேட்டோம். 3000 ரூபாய் கேட்டதுக்கு முடியே முடியாது தலை அப்படின்ட்டு அவன் போயிட்டான். அப்புறம் அவனே நம்ம மனசு மாதிரி ஒரு 4000 ரூபாய்க்கு வந்தான். சரின்ட்டு நாங்கள் 3000 ரூபாயில் தான் நின்றோம். அதுக்கப்புறம் மாதிரியே ஒரு 3500 ரூபாய் அப்படின்னு சொல்லி கேட்டான். இல்லை இல்லை, அவன் 4000 ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டான். பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் அப்படின்னு கொடுத்துட்றான்ட்டான். மார்னிங் நம்மளால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரம் கிளம்ப முடியாதான் இருக்கும். அவன் வந்து 8:30 அந்த மாதிரி டைம் தான் கொடுப்பான் போல. சரி அதனால் நம்ம டின்னர் மட்டும் சாப்பிடலாம், என்ன வேணும்னு கேட்டான். சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், சிக்கன் ரைஸ் இருக்கும், ஒரு வட்டி இருக்கும், அதெல்லாம் சொன்னான். சரின்ட்டு 9 மணிக்கு வந்து கூப்பிட்றேன் சொன்னேன். போய் 8:30 ஆகுது. சரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு, ஸோ அவ்வளோதான், இங்கே படுத்துருக்கோம். இப்போது இந்த வைஃபை பாஸ்வேர்டு வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு அப்படி தூங்க வேண்டியதான். பொட்டேட்டோ, சிக்கன் கிரேவி, ரைஸ் அண்ட் தால் அண்ட் சப்பாத்தி இஸ் ஆன் த வே. ரொட்டி இஸ் ஆன் த வே. ஸோ வி வில் ஃபினிஷ் எவ்ரி திங் அண்ட் வி வில் மீட் டுமாரோ கைஸ். குட் நைட். குட் நைட் சொல்றேன். கேம்ப் ஃபயர்ல இருக்கோம், இதமா இருக்கு. காலையில் இருந்துச்சு, நான் இந்த வியூ வந்து நான் காட்டுறேன். டோன்ட் மிஸ் இட் கைஸ். பாய், குட் நைட். Wow. Guys, சத்தியமா அமேசிங், சத்தியமா நான் நைட் சொன்னேன்ல உங்ககிட்ட பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லா சுத்தி மலைங்க, ஃபுல்லா ஸ்னோ. போயிட்டு இருந்தோம், நாங்க சோன்மார்க்ல இருக்கோம். வாயிலும் உலகு அந்த அளவுக்கு இதெல்லாம் கூட இல்லை. இந்த ரிவர், இந்த ரிவர் சவுண்ட் இருக்கு பாருங்க, உங்களுக்கு அந்த அளவுக்கு கேக்குதான்னு தெரியல. நைட் ஃபுல்லா ஏதோ டிராக்டர்ல போயிட்டு இருக்க மாதிரியே சவுண்டு, சம சவுண்டு, ஃபுல்லா பயங்கரமா இருக்கு இந்த இடம் பாருங்க. முடிஞ்சா நம்ம இது உள்ள போவோம். ஒரு ட்ரீம் லொகேஷன் சொல்லலாம், கண்டிப்பா எல்லாரும் லைஃப் டைம் ஒரு வாட்டியாவது அனுபவிக்கணும். வாயெல்லாம் ஓடுறது, கையில கிளவுஸ் போடாம நின்றுட்டு இருக்கேன். இப்போ இங்க ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கு. இப்போ என்னன்னா கரெக்டா ஒரு 6 டிகிரி அந்த அளவுக்கு இருக்கு. மேல போக போக இன்னும் கம்மியாகும்னு சொல்றாங்க.
இதுக்கு முடியல, குளிக்கலான்னு போய் பாத்ரூம்ல தண்ணி டேப் ஆன் பண்ணி கை வச்சா ஃப்ரீஸ் ஆகுது, கையில ஊசி போட்டு குத்துற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் செம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. அங்கே பாருங்க, நம்ம ஊரில் மாடுலாம் மேய்ஞ்சிட்டு இருக்கோம், அந்த மாதிரி குதிரை இங்கே குதிரை மேய்ஞ்சிட்டு இருக்கு. இந்த மரம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு, சான்ஸே இல்லை. கண்டிப்பாக இதை நான் பார்க்கறத வந்து நீங்கள் கேமராவில் வந்து ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியாது கண்டிப்பாக. அதனால நீங்கள் கண்டிப்பாக நேரில் ஒரு வாட்டியாவது நீங்கள் வந்துட்டு போங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சான்ஸே இல்லை, பயங்கரம். ஸோ கைஸ், அப்படியே நம்ம வந்து இப்போது நெக்ஸ்ட்டு எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜோஜிலா பாஸ் அங்கே போயிட்டு, அண்ட் இன்னொன்று அந்த சோல்ஜர்ஸ்க்கான ஒரு மெமோரியலும் இருக்குது, அதையும் பார்த்துட்டு அப்படியே கார்கில் போயிட போகிறோம். இங்கே வந்து ஒரு 130 சம்திங் கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ அங்கே ஸ்டாப் போட்டுட்டு டைமிங் என்னென்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம ஹில்ஸில் ஓட்டுறதுனால சுற்றி 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 கிலோமீட்டர்ஸும் சீக்கிரம் குறைய மாட்டேங்குது, ரொம்பவும் ஹார்டாக இருக்குது ட்ரைவ் பண்ண. பட் ரோடு தெரியும் ஃப்ரீயாக தான் இருக்குது, ஆனால் நம்ம சீக்கிரமாக கவர் பண்ண முடியுது, டைம் ரொம்ப எடுக்குது. ஸோ நம்ம முடிஞ்சளவுக்கு ட்ரைவ் பண்ணுவோம் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே வரைக்கும். ஸோ கார்கில் நம்ம ரீச் பண்ணிட்டாலே போதும், ஸ்னோவை பார்த்துடலாம், அதுக்கிட்ட போயிடலாம். ஸோ அதை எடுத்து ஃபீல் பண்ணோம்ல கைஸ், இவ்வளோ தூரம் அதுக்கு தானே வந்திருக்கோம். ஐ எம் பிட்வீன் தி ஹெவன், யூனோ ஐ எம் பிட்வீன் தி ஹெவன். இது எதுக்கு வந்தாலே தெரியல கைஸ், ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன். போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னான், எதுக்கு வருது மெமரிஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது தானே, வாயிலாம் வளருது. ஸோ இதோட பயங்கரமான இடம்லாம் மேலே இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு இதுவே பயங்கரமாக இருக்குது. சரி, நம்ம போயிட்டு பார்ப்போம், கிளம்புவோம்.